ஸ்டோரி கேண்டி நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்ப்போம். தி ஹாப்பி மாங்க். முதல்ல மாங்குனான மாங்க்னா ஒரு புத்த துறவி. துறவினான அது ஒரு சேஜ். ஓகே, நம்ம இப்போ இந்த சேஜோட இந்த மாங்கோட ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மாங்க் இருந்தாங்களாம். அந்த மாங்க் வந்து ரொம்ப ஹாப்பியானவராக இருப்பார். அவர் ரொம்ப ஹாப்பியான மாங்க். அவர் ஒரு நாள் வந்து என்ன நினச்சார், அவரும் அவங்களோட சிஷ்யர்களும் நினச்சாங்க, நம்ம ஒரு புனித யாத்திரை செல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க புனித யாத்திரைக்கு போகும்போது நிறைய சிட்டிஸை கடந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிங்டமையும் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அந்த கிங்டமோட ராஜா அவங்கள அன்புடன் வரவேற்றாங்க. அந்த ராஜா வந்து வந்து ரொம்ப அன்புள்ள ராஜா, அதே நேரத்தில் கொஞ்சம் கோபக்காரர். இந்த மாங்க் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த ராஜா வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு மூட் சரியே இல்லாமல் அப்படி தான் இருப்பார். ஏன்னா வந்து அவர் மக்களை பற்றியே நினைக்கிறனால வந்து அவர் வந்து அவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை மாதிரி நடந்தால் கூட அவருக்கு வந்து மூட் சரி இல்லாத மாதிரி அப்படியே ஆகிடும். ஸோ வந்து ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாளில் அவங்க ரொம்ப மூடே இல்லாமல் கோபமாக அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மாங்க் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன் நம்ம இங்கே ஒருத்தங்க வந்து கோபமாக இருக்கோம், அங்கே அவர் தனியாக இருந்து சிரிச்சிட்டு இருக்காரே அப்படின்னு ஒரு கோபம். அதை வந்து மாங்கிட்ட கேட்கும் போது அந்த மாங்க் சொல்கிறாங்க, ராஜாவே, நிறைய வருடங்கள் முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஒரு ராஜா. அப்போது வந்து எனக்கு ஹாப்பி வந்து என்னோடய லைஃப்பில் ஒன்றே ஒன்று இல்லை, அதுதான் ஹாப்பினஸ். நான் வந்து மக்களுக்கு உதவி செய்யும் போது அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ் அதெல்லாம் எனக்கு கிடைச்சது, எனக்கு என் லைஃப்க்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் என்னோட லைஃப் வந்து ஏங்கிட்டு இருக்கிறது இந்த ஹாப்பினஸ்க்காக தான். ஸோ நான் வந்து என்னோட வாழ்க்கையை இந்த புத்த மதத்துக்கு நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன். ஸோ நான் இப்போது ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நான் வந்து மக்களுக்கு உதவி செய்ய முடியலைனாலும் நான் அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஸ்டோரியோட மாரல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாரல் இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹாப்பினஸ் கேன் கம் வித்வுட் வெல்த் ஆர் பவர். நான் இதை சொல்கிறேன் தமிழ்லையே. நம்மளோட சந்தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து காசு, நம்மளுக்கு சக்தி, நம்ம பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம ஏழைங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் டு த்ரீ கேண்டி. வில் மீட் யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பாய் ஃப்ரம் நந்திதா. தேங்க்யூ. பாய் பாய்.